புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியறுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேரிலே சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவ ஆசீர்வாதம். சுவாமிஜி, பொதுவாகவே சொல்வாங்க வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம் போர்கள் தான் ஓயுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை அப்படிங்கறது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இருக்கதான் சுவாமிஜி செய்து. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னாக்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா சில பேர் வந்து இதனை கடக்கவே முடியாதுன்னு இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் நிலைக்கும் தள்ளப்படுவார்கள் சுவாமிஜி. இந்த இரண்டு பேருடைய கால் பெருவிரல் ரேகை அமைப்பு எப்படி இருக்கும்? எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிற போதே இதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம், இல்லை இல்லை அங்கே அது நடக்காதுங்க. அது வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஸ் மைண்டில் இருக்கிறது தான். அடிக்கடி ஒரு வார்த்தை தான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை நம்ம எங்கேருந்து நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன் டிப்ரெஸ் ஆகிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம, அதுதான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தில் எதெல்லாம் மைனஸ் இருக்கோ கிரக ரீதியாக, ராகுக்கேது பலம் இழந்தா அப்படின்னா உடலும் மனசும் அவுட் ஆகிடும். இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து நாக கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மனரீதியாக உடல் ரீதியாக குழப்பத்தை கொடுத்துட்ருப்பாங்க. மனரீதியாக வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும். நாகக்கோடனுடைய வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்களோ எதுவுமே நிலை இல்லாமல் இருந்துகிட்ருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தலையில் இடி விழுந்தால் கூட அவங்க எதையும் கவலையப்பட்டுக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போவாங்க. அபரிவிதமான நம்பிக்கையும் அபரிவிதமான சக்தியும் அவங்ககிட்ட இருக்கிறனால தான் அந்த வார்த்தைகளை வெளியே கொண்டு வர முடியும். இது எப்படி நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முக்கியம். ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக நம்ம ரேகையினை அனலைஸ் பண்ணி சொல்கிற போது ஏன் மனசோர்வில் இருக்கீங்களான்னு கேட்டுருவேன். மனசோர்வுங்கிறது எங்கேருந்து வருது? அவங்க மனதை டிப்ரெஸ் ஆக்கிக்கூடியது 1% ஆனாலும் இவங்க 10% அதை இழுத்துட்டு போயிடுறாங்க அந்த வேதனைகளை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிற போது எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வைப்பாங்க, ஆனால் எந்திரிக்கிறது 7 மணி 8 மணி ஏற்ற இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஒரு டல், ஒரு லேசி. அந்த லேசி எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா அது மனது எப்பவுமே நம்ம உடம்புக்கு மனசுக்கு பிரிஸ்க் வேணும். அந்த பிரிஸ்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது தான் முக்கியம். அதை நம்ம ஏன் கிரியேட் பண்ணணும், எதுக்கு கிரியேட் பண்ணணும், எதுக்கு போனால் போதுமே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுற போதே ஒரு ட்ரெயினுக்கு போகிறனா கூட அந்த எட்ஜில் தான் போய் ஓடி பிடிச்சிருந்தா தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் நடக்கலாம், அது டெய்லி நடக்கலாமா, அதுதான் கேள்வி. அப்போ அவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா மனரீதியாகவே டல். எப்படி வந்து ஒரு வெண்ணெயை வந்து சூடுபட்டதுன்னா உருகுதோ அது மாதிரி அவங்களே அவங்க உருக்கிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் ஒரு பிரமிப்பாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும், ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கும். என்னடா அது எதையும் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாரு. ஒரு ஜாதகமாக இருந்தால் கூட ஒரு கட்டத்தை வச்சு குணாதிசயங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ரேகை வச்சுட்டு இவ்வளோ குணாதிசயங்கள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிற போது உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்த்துக்குங்கிறது ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லிட்டு இருப்பேன். அந்த ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்கிற போது அவங்கள பற்றி சொல்கிற போது அது உட்காந்துருக்கக்கூடிய ஸ்டைலே மாறி போயிடும். எப்பவுமே ஒரு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை சரிவர நம்ம நம்பணும் அப்படின்னோம்னா அது கடவுள் நம் கண் முன்னாடி தோற்றம் அளிப்பார், காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். இது பலத்தை நீங்கள் உருவாக்குங்க மனரீதியாக. எப்பவுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட மைண்டில் லோடு எடுத்துக்காதீங்க. அப்போ சின்ன சின்ன விஷயத்தை லோடு எடுத்தீங்கன்னா டிப்ரெஸில் தான் நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க. மன வேதனைகளை தானாக கிரியேட் பண்ணிடும். பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம ஸ்டடியாக இருந்தோம்னா கூட அந்த சந்திரஷ்டம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு லைட்டை கொஞ்சம் சேக் பண்ணும். அந்த அன்னைக்கு தெளிவாக இருந்துக்குங்க. நம்ம மனரீதியை தெளிவு வச்சுக்கோங்க. ரொம்ப வாய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வீடாக இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து வாக்குவாதங்கள் வந்துடும். அது இயற்கை உண்மை. உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திரஷ்டம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு கொஞ்சம் நாக்கை நாவை அடக்கி கொஞ்சம் தெளிவாக குழப்பமில்லாமல் இருந்துக்குங்க அப்படிங்கிறது. இந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையை இன்னமும் உயர்த்தக்கூடிய ஏதாவது பூஜை பரிகாரங்கள் இருக்கா? பிரார்த்தனைகள் தாங்க. அந்த பிரார்த்தனைகள் வந்து அதுக்கு தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ செவ்வாய்க்கிழமை அந்த மண்ணுலக்கு பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நம்மளை எனர்ஜி கொடுக்குறதுக்குதா. எப்பவுமே ஒரு வெயிட்டு தூக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்தால் தானே நம்ம தூக்க முடியும். அந்த வெயிட்டு தூக்குறதுக்கு வந்து எடுத்தோடனே ஐயோ இது 100 கிலோவா அப்படின்னு 100 கேஜி அப்படின்ட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை இது இருந்தால் ஒரு 60 கேஜி இருக்குமா 50 கேஜி இருக்குமான்னு ஒரு அது அந்த கேஜை வந்து நம்ம ரொம்ப மதிப்பீடு நம்ம எப்படி பண்ணுறோம். நம்ம முடியுங்கிற மதிப்பீட்டில் பண்ணோம்னா தான் எல்லாமே முடியும். இந்த உலகத்தில் எல்லாமே சாத்தியம். யாருமே வந்து
அதிர்ஷ்டசாலி இல்லாத மனிதர்கள் கிடையாது, எல்லாரும் அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டசாலியை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத, கிரகத்தை பலப்படுத்துறது என்ன, ஒரு பூஜைகளாக இருக்கட்டும், ஒரு பிரார்த்தனைகளாக இருக்கட்டும். எப்பவுமே நம்மளை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளை அறியாமலே நம்ம ஒரு விஷயம் அற்புதமான தரிசனம் சொல்லுவோம், அப்படியே என்னை பார்த்து சுவாமி சிரிச்சதுன்னு சொல்லுவோம். அப்போ சாமி சிரிக்குதா? இல்லை. நம்மளுடைய எண்ணத்தை நம்ம வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிற போது நமக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் பாசிட்டிவ், பார்க்கக்கூடிய மனிதர்களை பாசிட்டிவாக நம்ம பார்க்குறோம். நம்ம எண்ணம் தூய வழியில் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, பசுமையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, உள்ள லோடு எடுத்துக்காம அந்த ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்தால் கூட அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணி உடனே முடிக்கிறதும். சில பேர்லாம் இது தப்பான வார்த்தையில் நினச்சிக்க வேண்டாம், இது நான் எல்லாத்துக்கும் ஒரு ஹார்டான ஒரு விஷயம் அப்படின்னா, கடன் வாங்கிடுவாங்க, அந்த திருப்பி கேட்டு கடன் ஃபோன் பண்ணுற போது ஃபோன் எடுக்க மாட்டாங்க. பேஸ் பண்ணுங்கள், ஏன் வாங்குகிறோம், நம்ம எல்லாத்துக்கும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உருவாக்கிக்கணும். நிறைய இது நான் பார்த்துருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் எடுத்து பதில் சொல்ல மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்கள், எதிர்கொள்கிற சக்தியை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வந்துடும். அந்த உள்ளாங்கைக்குள்ளே வரக்கூடியது எப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணோம், அந்த நிலை உங்கள்கிட்ட தான் கையில் இருக்கு. சமஜி, சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனை, நேற்று வரைக்கும் நாங்கள் நல்லா தாங்க இருந்தோம், திடீர்னு இன்றைக்கி தான் அந்த பிரச்சனை வந்தது, சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்போ தான் யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ, கந்திஷ்டி ஏவல் பிள்ளி ஏதாவது வந்திருக்குமோங்கிற டவுட் வருது. இதனை முன்கூட்டியே கால் பெருவிரல் ரேகையை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? செய்வினை மாந்திரிகங்கிறது நம்மளுடைய கிரகம் பலமாச்சுன்னா நமக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கும். பேசிக் அதை தான் நம்ம பார்த்துக்கணும். உங்கள் கிரக உச்சத்தில் உங்கள் கிரக பலம் இருந்துச்சு, உங்களை செய்வினை மாந்திரிகம் எதுவுமே பண்ணாது. எப்பவுமே கிரகம் பலம் குறை குறையத்தான் பாதிப்புகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். 9 நவகிரகத்தில் ஒரு கிரகம் குறைஞ்சா ஒரு விதமான பாதிப்பு இருக்கும். 2, 3, 4, 5, 6 இப்படி குறைய குறைய பாதிப்புகள் எல்லாத்துலேயும் அடி மேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தோம், இன்றைக்கி நல்லா இல்லையங்கிற வார்த்தைகள் ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுமா? அது வந்து கிரகம் பாதிப்பு குறைய குறைய பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் குழப்பங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் ஒரு சில வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், டெய்லியும் பிரச்சனையை ஆரம்பிக்கும், அது ஒரு நாளைக்கு 4 டைம் பிரச்சனையை ஆரம்பிக்கும். தொட்டதெல்லாம் 2 பேர்த்துக்கும் மனசு இடம் கொடுக்காமல் ஒரு வேதனைகளை கொடுத்துட்ருக்கும். நான் பார்த்த விதத்தில் இன்றைக்கி கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை தான் ரொம்ப குறைவாக போய்கிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். இது 2 விதமான ஒரு விஷயங்களாக நான் பார்க்குறேன். என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒன்று பிரச்சனைகள் எங்கேருந்து வருது அப்படின்னா, 2 பேர்த்திட்டையும் பிரச்சனை இருக்கலாம். யாரும் பிரச்சனை இல்லாத மனிதர்களோ இல்லை யாருமே வந்து நம்ம தவறு பண்ணாத மனிதர்கள் யாரும் கிடையாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு பண்ணிவிடுவோம். விட்டு கொடுத்து போகக்கூடிய இடங்கள் யாருக்கிட்டையும் கிடையாது. இப்போது அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய இடங்கள் இல்லாத போது என்னாகும் அப்படின்னா பாதிப்புகள் ஜாஸ்தியாகும். ஒன்று. அடுத்தது உங்களுடைய கிரகம் பிளானெட்டு எப்பவுமே சரியாக வச்சுக்கோங்க. பிளானெட்டுங்கிறது நவகிரகம். இந்த கோடுகளில் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த அளவுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த கோடுகளில் வில்வக்கோடுங்கிற ஒரு கோடு இருக்குது. அந்த வில்வக்கோடுங்கிறது பார்த்திங்கன்னா கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அந்த கோடுகள் பிளவு அல்லது பின்னல் அல்லது பார்த்திங்கன்னா அந்த கோடு அப்படியே பலம் இழந்திருக்கும். அப்போ இழந்திருக்கிற போது பார்த்திங்கன்னா, ஒரு ஆண் வந்து உட்கார்ற போது கணவன் மனைவியில் பிரச்சனை இருக்கீங்களான்னு கேட்டால், அவர் வந்து உட்காந்து அதுக்கு தான் வந்து உட்காந்துருப்பார், சிரிச்சிருவார், இதை நோக்கி தான் ஓடிட்டே இருக்கேன் அப்படிம்பார். எல்லாத்துக்கும் ஒரு வேதனைகள் தானே. எல்லாத்துக்கும் ஒரு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறது இயற்கையான விஷயம். அப்போ அந்த எந்த பிரச்சனையும் நம்ம சொல்கிறோமோ, அந்த பிரச்சனைகள் அந்த வில்வக்கோடுகளில் பாதிப்புகள் நம்ம தெரியப்படுத்துகிற போது அந்த பாதிப்புகள் சரியாக இருக்கிறோ அதை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைங்கிறது அதுக்கு என்ன தீர்வுங்கிற சரணாகதி ஆகிடுறாங்க. எப்பவுமே மனிதர்கள்ட்ட வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தைகள் தான், எதை நோக்கி போனாலும் சரி பிரார்த்தனைகள் விட்டுறாதீங்க. அந்த பிரார்த்தனைகள் தான் நம்மளை வழிநடத்தி எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் காப்பாற்றி தப்பிச்சு கொண்டுட்டு போகக்கூடிய இடம் அதுதான். விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வழக்குகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைவர்ஸ் கேஸ் வந்துட்டுருக்கு. டைவர்ஸுக்குன்னே தனியாக அது முடிஞ்ச வரைக்கும் டைவர்ஸுங்கிறது என்ன இருக்குது வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு வாழ்க்கைங்கிறது உள்ளே போயிட்டு அப்படின்னா அது ஒரு 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஒரு எப்படி பனை 1000 அது மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது 1000 வருடங்கள்ங்கிறது ஒரு ஐதீகம். அந்த ஐதீகப்படி நடக்கிறது இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு ஜென்ரேஷனில். எப்போவுமே மனிதன் எப்போவுமே உங்களை பலமாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற எல்லாத்துக்கும் இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் இந்த ரேகையில் பலம் எங்கே இருக்குது, அந்த பலவீனத்தை நம்ம ஏன் நம்ம பலம் ஆக்கக்கூடாது, ஆக்குங்க, வழிபாடு சரியாக பண்ணுங்கள். விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுப்பவரும் என்றுமே கெட்டு போனது இல்லைன்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. பொதுவாக பெரியவங்க சொல்வாங்க, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி 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 ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டே இருக்கும். சில குடும்பங்களில் நபர்களுக்கு நபர்கள் கூட ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டே இருப்பாங்க. முன்கூட்டியே உங்கள் வாழ்க்கையில் 18 இந்த உடல் உபாதை வரும்னு கால் பெருவிரல் ரேகை வச்சு கணித்து சொல்ல முடியுமா? இல்லைங்க, அதுதாங்க ஜோதிடம். ஒரு அதுதான் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறது, உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற, அதனால் அந்த ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் இந்த கோடுகளை கணக்கிட்டு முகங்களை கணக்கிட்டு சொல்கிற போதே நான் பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்லிகிட்ருப்பேன். தீராத வியாதின்னு சொல்லிகிட்ருப்பேன், அல்ல தீராத குழப்பங்கள் சொல்லிகிட்ருப்பேன், பிஸ்னஸில் மேலே வர முடியலன்னு சொல்கிறோம். அப்போது இன்றைக்கி இது நடக்குது நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற கணிக்கிற போது நாளைக்கு இது மைனஸ் வரக்கூடிய இடங்கள் இருக்குது.
பாதிப்பு இந்த இடத்துல எல்லாமே பாதிப்பு, அதை சரி செஞ்சுக்குங்க அப்படிங்கிற போது அவங்க என்ன சரி செய்யறதுக்கு என்ன வழின்னு கேட்பாங்க. ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும், அல்லது பரிகாரங்களாக இருக்கட்டும், அது கோயில் வழிபாடுகளாக இருக்கட்டும், அதை சரிவர செய்கிறாங்க. முன்கூட்டியே வரக்கூடிய தாக்கங்கள், அதாவது பெரிய மேஜர் வரக்கூடியது, உங்கள் உடம்புலேருந்து ரத்தம் வெளியேறணும் அப்படின்னா அந்த ரத்தம் வெளியேறது ஒரு சொட்டை ஏறணும்னா எரிய தீரும். அந்த தாக்கத்தையும் அந்த ஒரு சொட்டோட நிறுத்துறக்கு என்ன வழி, அதுதான் பிரார்த்தனை. நம்ம வந்து ஒரு பிரச்சனைகள்ங்கிறது வந்து தட்டி விட்டு கீழே விழுந்தால் ஒரு சில பேர்லாம் வந்து மேஜர் அடிபட்டு நடக்கிறதெல்லாம் உண்டு. தட்டி விட்டு கீழே விழுந்தால் ஏதோ ஒரு நெகத்தோடு போகிறது ஒரு பாதிப்போ, அது மாதிரி தான் ஜாதகங்கிறது ஜோதிடங்கிறது ஒரு வழி. அந்த வழியில் நம்ம போனால் சரியாக இருப்பாங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கணிப்பு. அந்த கணிப்பை நம்ம சரிவர வகுத்து கொடுக்குறோம். அதுக்கு தீர்வு என்ன, இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னங்கிறது நம்ம சொல்கிற போது அந்த பிரச்சனை தீர்வு சரிவர வழிபாடு பண்ணுற போது சரியாக இருக்கும். சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா எந்த வண்டியை எடுத்தாலும் எந்த நேரத்தில் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை வண்டியில் கோளாரோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இதற்கு தீர்வு கால் பெருவல் ரேகையை கொடுக்குமா? இது உங்களுக்கு அனுபவத்தில் சொல்கிற மாதிரியே இருக்குது. எப்பவுமே இது வந்து அடிக்கடி ஒரு விஷயம், அது ஒன்று வண்டியில் வந்து யாராவது ஒரு ஆப்போசிட்டில் போகிற போது நடக்கிறதா இருக்கும். அவங்க கவனக்குறைவுங்கிறத விட நமக்கு வாகனங்கள் மட்டும், மித்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கும், எல்லா விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இந்த வாகனங்கள் மட்டும் டிரைவிங்கில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிபடுறதா இருக்கும். அதே வந்து காரில் இவங்க உட்காந்துட்டு போனால் ஒன்றும் நடக்காது, ஓட்டிகிட்டு போனால் மட்டும் இது நடக்கும். இப்போமே வாகனங்கிறது வந்து மோட்டார் சம்மந்தப்பட்ட விஷயம். மோட்டார் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சந்திரன் ரொம்ப நவகிரகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மோட்டார் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, மோட்டார் தொழிலில் அவங்க ஜெயிச்சே வருவாங்க. அது வாகனம் ஓட்டுறதா இருக்குது. அந்த சந்திரன் பலவீனமாயிட்டா வாகனம் எடுக்கக்கூடிய ஓட்டக்கூடிய டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. டிரைவிங் சூப்பராக பண்ணுவாங்க, ஆனால் ஆப்போசிட்டில் வரக்கூடிய நிலை சரியாக இருக்காது. இவங்க உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்களுக்கே நிலை குலைஞ்சு போகிற அளவுக்கு சில பாதிப்பு கொடுத்துரும். அது மாதிரி அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் சரியாக இருக்கணும். இதே நான் அந்த ரேகையை வச்சு சொல்கிற போது உங்களுக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சான்னு கேட்பேன். ஆமாம் சாமி, அடிக்கடி ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த சந்திரனுடைய ஆதிக்கம். கோடுகளில் நான் எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கத்திரிக்கோடுகள்னு சொல்கிறது. அப்போ அந்த கத்திரிக்கோடுகள்ங்கிறது பலம் இழந்திருந்தாவே உடல் சம்மந்தப்பட்ட விஷயம், வாகன சம்மந்தப்பட்ட விஷயம் இழப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அது கையால் அடிபட்ட ஒரு இழப்பு தான், உடலில் வியாதி சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ அந்த கத்திரிக்கோடுகளில் நவகிரகத்தில் சந்திரன், இந்த ரெண்டு விஷயம் சரியாக பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாகனங்களில் சரியாக இருக்கும், வாகனங்கள் அடிபடாது. சரிங்க சமஜி, இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னாக்க நாங்கள் என்ன பண்ணலாம்? அதாவதுங்க 9 நவகிரகத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுங்கிறது அது ஒரு காமனான ஒரு கருத்துகள். நட்சத்திரத்தை பலமாக வச்சுக்கணுங்கிறது ஒரு காமனான கருத்துகள். இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி தீர்வெடுக்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஜாதக ரீதியாக நீங்கள் தீர்வெடுத்தால் மட்டும்தான் தீர்வாகும். நீங்கள் பலமாக வச்சுக்கணும் அப்படின்னா பிரார்த்தனைகள். 9 நவகிரகத்துக்கு வாரத்தில் வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமை விளக்கு ஏற்றுங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றுங்க. 9 நவகிரகத்துக்கு 9 விளக்கு ஏற்றுங்க. இன்னொன்று, குலதெய்வத்தினுடைய வழிபாடு ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இந்த ரெண்டு பேசிக்காகவே வச்சுக்கோங்க. வீட்டில் ரெகுலராக தீபம் ஏற்றுங்க. வீட்டில் எப்போவுமே லட்சுமி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு குதுகலங்க இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு பிரைட் இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி 24 மணி நேரம் விளக்கு எறிகிறது ரொம்ப விசேஷம். விளக்குங்கிறது ஒரு ஜோதி. அந்த ஜோதி வீட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கிற போது நெகட்டிவ் எதுவுமே உள்ளே விடாது. எப்போவுமே நெருப்புக்கு பயக்காத மனிதர்கள் யாருமே கிடையாது. அந்த நெருப்பு அப்படிங்கிறது வந்து கெட்ட விஷயங்கள் உள்ளே வராமல் தடுத்துடும். 24 மணி நேரம் விளக்கு ஏற்றுங்க, தப்பே இல்லை. காலையில் விளக்கு ஏற்றுனா ஈவினிங் ஒரு விளக்கு ஏற்றுனா ஈவினிங் அந்த எண்ணெய் நம்ம மாற்றோம்னா எல்லை நம்ம எண்ணெய் உள்ளே வச்சோம்னாவே போதும், எண்ணெய் ஊற்றினோம்னாவே போதும். ஏன் விளக்கு ஏற்றல என்ன சிரமம், ஏற்றிக்கிட்டே வாங்க. எப்பவுமே ஒரு மனிதனுக்கு பிரார்த்தனைகளை தவிர வேறு எதுவுமே ஸ்ட்ராங் கிடையாது. அது பிரார்த்தனைகள் பரிகாரங்கள். அந்த பிரார்த்தனைகளை நீங்கள் சரிவர செஞ்சீங்கன்னா உங்களாட்ட ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சமைச்சி, இப்போ வந்து உலகமே வந்து கைக்குள்ளே அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல, எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்கிற பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன்றாங்களே, என்னதான் சமைச்சி பண்ணுறது? இல்லைங்க, இது இன்றைக்கி ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. உண்மையும் கூட தான் அது வந்து இன்றைக்கி இந்த பஜ்ஜி விளையாட்டுங்கிறது எப்பவுமே இது வந்து உடலும் மனசும் ரெண்டும் கெட்டு போகக்கூடிய இடங்கள் இன்றைக்கி மொபைல் ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் வந்து சில பெண்களை குறிப்பாங்க, டிவி விட்டு எந்திரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்நேரம் வந்து டிவியை பார்த்துட்ருக்கான்னு ஒரு சில பெண்களை வந்து திட்டுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி வந்து அந்த பெண்கள் எல்லாமே மனசு உடைஞ்சு தாய்மார்கள் எல்லாமே குழந்தைகளை பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 40 வயதில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கி 20 வயதுக்கு வந்துருச்சு. 20 வயதில் அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய இடங்கள் வந்துட்டாங்க. அப்போது நம்ம இது ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஒரு நல்ல அறிவுரைகள் சொல்லி பையனுக்கு. ஏன்னா இன்றைக்கி இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸாக போச்சு. ஏன்னா மொபைல் அவங்க கைக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கி வந்து 1 வயசு குழந்தை வந்து மொபைல் கையில் கொடுத்தீங்கன்னா அழுகச்சி நிறுத்துது அப்படின்னா அந்த மொபைல் எந்தளவுக்கு அடிக்ட். முடிஞ்ச வரை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுக்கு வேறு இது கண்ட்ரோல் தான், இது வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம இதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்ட்ரோல் பண்ணி நம்மளை அவனை பலப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வழிகளோ பிரார்த்தனைகளோ சொல்லிக் கொடுங்க.
எப்பவுமே ஒரு ஒரு யாராக இருந்தாலும் ஒரு மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணிட்டு இருந்தாரு. எந்த தெய்வத்தை வேலை நீங்கள் விரும்பி கும்பிடுங்க, முருகனை கும்பிடுங்க, ஐயப்பனை கும்பிடுங்க, கணபதி கும்பிடுங்க, அம்பாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயருக்கும் எது வேணாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை உச்சாரணம் உள்ளே பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ண உங்களை விட்டு நெகட்டிவ் வெளியே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். லட்சக்கணக்கில் மந்திரம் ஜபம் பண்ணவங்களாம் உண்டு நான் சொல்லி. இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் ஒரு வாகனங்களில் போயிட்டு இருக்கிற போது மந்திரங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு நேரம் காலம் இடம் தேவையே இல்லை. உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துறக்கே அது பண்ணிக்கிட்டே வாங்க, கண்டிப்பா அது பெரிய மாற்றங்கள். குழந்தைகளை கண்ட்ரோலோட வச்சிருங்க. ஏசியாஸ் பிக்கஸ்ட் பிரம்மாண்டமான 33 அடி உயர பைரவர் திருக்கோயில் திருச்சிலை, அதனை குறித்து சொல்லுங்க. ஒரு சின்ன கோயிலா ஆரம்பிச்சங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு அடையாளமா பேசக்கூடிய அளவுக்கு பைரவா டெம்பிள் ஈரோடுன்னு போட்டீங்கன்னாவே அந்த மேப் வரும் கூகுள் மேப்ல. ரொம்ப சின்ன விஷயமா ஆரம்பித்தேன். எப்படி ஒரு குளத்துக்கு வந்து தாமரை செடி எல்லாமே கிடக்கும், அந்த தாமரையில் ஒரு குட்டி முக்கா இருக்கு, அந்த பூ ஒன்றும் தெரியாது. அந்த தாமரை வந்து மலர்ந்து அப்படியே வெடித்து விரிகிற போது அந்த குளத்துக்கே அழகாகிற மாதிரி, இது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு அழகு இடமா ஒரு அமையும் நான் நம்பிக்கையோடு இதை செயல்பட்டுருக்கேன். 33 feet எல்லாமே ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 feet சிலையாக வைப்பாங்க. சிலையாக வச்சுருக்கேன் நான், ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 சிலையாக வச்சுருக்கேன். அந்த சிலையையும் கூட பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அற்புதமான பைரவருடைய காட்சியில் வந்திருக்கு. அந்த காட்சிகள் வரபோது அது மக்கள் உங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு தான். அதை ஒவ்வொருத்தருக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு செங்கலுக்காக கொடுங்கன்னு சொல்கிறேன். அந்த செங்கலுக்காக கொடுக்குங்கிறது ஒரு புண்ணியம் தான். எப்போவுமே ஒரு கோயில் கட்டுறத வந்து பெரிய பாக்கியம் வேணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த பாக்கியம் கடுகளவு எனக்கு அது எனக்கு ஒரு பிளேயர் ஸ்ரீ போட்டு இந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 60% வேலை முடிஞ்சுது. கூடி விரைவில் மக்களுக்கு ஆசி வழங்க காட்சி கொடுக்க பைரவர் வந்துடுவேன்னு நம்புகிறேன். நிச்சயமா சமைச்சு ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பணி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. மண் விளக்கு பூஜை, இது வந்து சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா அது கொடுக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது மிகப்பெரியது அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்வீங்க. அதுல புதுசா பாக்குறவங்க எப்படி பண்ணணும்னு அவங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி. இது ஒருத்தர் உதாரணங்கள் சொல்லியே சொல்லலாம். ஒரு நபர் வந்து ஏதோ வீடியோஸை பார்த்துட்டு வீட்டு, இது வந்து மலேசியாவில் நடந்த விஷயம், பேர் லக்ஷ்மின்னு நினைக்கிறேன், லக்ஷ்மி. அவங்க வந்து வீட்டுட்டே வெளியில் வரக்கூடிய நிலைமையே இல்லாமல் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாங்க, மனரீதியாக டிப்ரெஸ் ஆகிட்டாங்க. யூடியூப்பில் அவங்க வாட்டுக்கு ஏதோ பார்க்குற போது இந்த மண்ணுலக்கு பூஜையை பற்றி பார்த்துருக்காங்க. அவங்க எதுவுமே நாள் கிழமை இல்லாமல் பார்க்கவே இல்லை. நான் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கன்னு சொல்கிறது 7 நாள் பண்ணுங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த மண்ணுலக்கு பூஜையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த லக்ஷ்மிங்கிறவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகி வீட்டுட்டே வெளியில் வரல, வீட்டுட்டே மாத கணக்கில் வருட கணக்கில் வெளியில் வராமல் அவங்களுக்கு மனசுக்கு படுற போலாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பார்த்துட்டு அப்போயே குளிச்சுட்டு பூஜை நம்மளை உட்காந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டோரியை எழுதி எனக்கு அனுப்பிச்சிருக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் சந்தோஷம், என்ன இதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு நமக்கு ஒரு எனர்ஜி, நம்ம யாருக்கோ ஒரு எனர்ஜி கொடுக்குறோம், யாரோ ஒரு வார்த்தைகள் நம்ம சொல்கிறது கேட்குறாங்க, அந்த சொல்லி கேட்குறத ஃபாலோ பண்ணுற போது பெரிய பாதிப்புலேருந்து வெளியில் வந்து இன்றைக்கி அந்த பெண் கடந்த 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிப்ரெஸ் ஆகி பிஸ்னஸில் கீழே போனாங்களோ அந்த மண்விளக்கு பூஜை ஆரம்பித்து பெரிய லெவலில் மாற்றங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் ஒரு மண்விளக்கு பற்ற வைங்க, பற்ற வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, இந்த நாமத்தை ஜபத்தை 1008 முறை சொல்லுங்கள். அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும். 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஒன்றுமே தெரியாது, 4வது வாரத்துலேருந்து நீங்கள் உணர்வீங்க. 5, 6, 7, 8 இருக்கும்போது காட்சியை பைரவ கொடுத்துருவான். நம்பிக்கையோடு செயல்படுங்க, பைரவருடைய அருள். இதுதான் மகிழ் வித்து மகிழ் அப்படின்னு அழகா சொல்லுவாங்க இல்லைங்க சுவாமிஜி. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. பைரவா, பைரவருடைய ஆசீர்வாதம், வாழ்க்கை பசுமையாகட்டும். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.